Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பசில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டைரக்ஷன் பசில்ல நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது எது எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படினு நம்ம பாத்துக்கணும். நார்த் எது, சவுத் எது, ஈஸ்ட் எது, வெஸ்ட் எதுங்கறத வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். மேல இருக்குறது எப்பவுமே நார்த், கீழ இருக்குறது சவுத். இது வந்து வெஸ்ட், இது வந்து ஈஸ்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நார்த் சவுத் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸ்ட் வெஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல? நம்ம போடுற டயக்ராம்ல அதாவது வீன் வருதா, விஇ வி அப்படின்னு நம்ம ரீட் பண்றோம்ல, இப்படிதாங்க போடணும். டபிள்யூ தான் இந்த சைடு, வின்னு எழுதிக்கோங்க. டபிள்யூ இந்த சைடு, அதாவது இதுதான் வெஸ்ட், இதுதான் ஈஸ்ட். எந்த டவுட்டுமே வர வேண்டாம். நிறைய பேருக்கு டவுட் வரும், இந்த பக்கம் ஈஸ்டா, இந்த பக்கம் வெஸ்ட் வருமா, இந்த பக்கம் வெஸ்ட் வருமா, இந்த பக்கம் ஈஸ்ட் வருமா, நிறைய டவுட் வரும். இதுக்கு ஈஸியான இது என்னன்னா வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்ட் இந்த பக்கம் தான் இருக்கும், ஈஸ்ட் இந்த பக்கம் தான் இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். நார்த் சவுத்து நீங்கள் மறக்காமல் போட்டுவீங்க. மேலே இருக்கிறது நார்த்து, கீழே இருக்கிறது சவுத்துன்னு வி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டு ஈஸ்ட் வெஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதாங்க ரொம்ப பேசிக்கான விஷயமே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்வெஸ்சனில், ஒன் டே ரவி லெஃப்ட் ஹோம் அண்ட் சைக்கிள் 10 கிலோமீட்டர் சவுத்வர்ட், டேர்ன் ரைட் அண்ட் சைக்கிள் 5 கிலோமீட்டர் அண்ட் டேர்ன் ரைட் அண்ட் சைக்கிள் 10 கிலோமீட்டர் அண்ட் டேர்ன் லெஃப்ட் அண்ட் சைக்கிள் 10 கிலோமீட்டர்ஸ், ஹவு மெனி கிலோமீட்டர் will he have to cycle to reach his home straight அப்படினு கொடுத்திருக்காங்க. இத வந்து நீங்க எப்படி மார்க் பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க போட வேண்டியது வந்து என்ன போடணும்னா, இந்த நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ங்கறத மார்க் பண்ணிக்கணும். சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் இத மார்க் பண்ணிக்கணும்ங்க. மார்க் பண்ணியாச்சா? இப்போ நீங்க எப்பவுமே ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஆர்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் ஆர்ஜின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரவி லெஃப்ட் ஹோம் அண்ட் சைக்கிள் 10 கிலோமீட்டர் சவுத் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சவுத் வேர்ட்ஸ்ன்றதுனால நம்ம என்ன பண்றோம், இப்படிதான் போறோம் ரவி. அப்போ இங்க இது வந்து 10 கிலோமீட்டர்ஸ் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்க வரைக்கும் போயாச்சு, 10 கிலோமீட்டர்ஸ் போயாச்சு. இப்போ அவன் வந்து லெஃப்ட்ல திரும்புறான். அப்போ ஆக்சுவலி அவன் எப்படி நிப்பான், எப்படி பார்த்து நிப்பான்னா, இந்த பக்கம் பார்த்து நிப்பான். இந்த பக்கம் நம்ம பார்த்து நிற்கிறப்ப அவனுக்கு ரைட் எதுவாக இருக்கும், இந்த பக்கம் ரைட்டாக இருக்கும், இந்த பக்கம் லெஃப்டாக இருக்கும். புரியுதா? அவன் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நிற்கிறான், இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நிற்கிறப்ப அவனுக்கு ரைட்டு வந்து இதுவாக இருக்கும், லெஃப்ட் வந்து இதுவாக இருக்கும். அப்போது அவன் எந்த பக்கம் திரும்பியிருக்கான், ரைட்டில் தான் திரும்பியிருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. அப்போ ரைட் திரும்பினான்னா என் ரைட்டு திரும்பி நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கான், 5 கிலோமீட்டர் போயிருக்கானா? அப்போது இங்கேருந்து இங்கே 5 கிலோமீட்டர்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் ரைட்டு திரும்புகிறான். அப்போ இந்த பக்கம் நிற்கிறப்ப அவனுக்கு ரைட் இதுவாக இருக்கும், லெஃப்ட் இதுவாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் இது இந்த ரைட் லெஃப்ட் எப்படி நோட் பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் நோட்டை வந்து திருப்பி வச்சு தான் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக நீங்கள் போடுறப்ப நோட்டை திருப்பிக்கோங்க. அவன் எந்த பக்கம் பார்த்து நிற்கிறானோ நோட்டை அப்படி திருப்பி, எது ரைட்டு எது லெஃப்ட்னு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. இதே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் எதுன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடுறீங்கன்னா நோட்டை வந்து திருப்பி பார்த்து அதுக்கப்புறம் போடுங்க. இப்போது இந்த பக்கம் பார்த்து நிற்கிறான், இந்த பக்கம் பார்த்து நிற்கிறப்ப ரைட்டு வந்து இதுவாக இருக்கும், லெஃப்ட் வந்து இதுவாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன திரும்புகிறான், திரும்பியும் ரைட்டு திரும்புகிறான், 10 கிலோமீட்டர்ஸ் போகிறான். நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே 10 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். அப்போ திரும்ப ரிவர்ஸில் போகிறான். அப்போ நம்மளுக்கு இங்கே தான் ரீச் பண்ணுவான். நீங்கள் சைட் பை சைட் டயக்ராம் போடுறப்ப இதையும் கால்குலேட் பண்ணிக்கணும். இது வந்து 10 கிலோமீட்டர்ஸ்னால் திரும்ப இவன் இங்கேருந்து போகிறப்பையும் 10 கிலோமீட்டர்ஸ் எங்கே தான் இருக்கும், இந்த ஆக்சஸில் தான், அதாவது எக்ஸ் ஆக்சஸில் தான் மீட் ஆகும். அப்போ இது வந்து 10 கிலோமீட்டர்ஸ். இப்போ அவன் திரும்பியும் லெஃப்ட் திரும்புகிறான், லெஃப்ட் வந்து என்னவாக இருக்கும், இந்த பக்கம் தான் லெஃப்டாக இருக்கும். அப்போ இங்கே திரும்பியும் 10 கிலோமீட்டர் போகிறான். இங்கேயும் 10 கிலோமீட்டர் போய் இங்கேன்னு போட்டாச்சு. இப்போ டேர்ன் லெஃப்ட் அண்ட் 10 கிலோமீட்டர்ஸ்னு போட்டாச்சா? இப்போ ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் வில் ஹி ஹாவ் டு சைக்கிள் ஃப்ரம் ரீச்சிங் ஹிஸ் ஹோம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே ஹோம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணான், வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணான். இப்போ ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டான். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன, இது வந்து ஹோமு. இப்போ அவன் போயிருக்கிற இடம் இது, இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து 10 கிலோமீட்டரான், இது வந்து 5 கிலோமீட்டர்னு நம்மளுக்கு இங்கேருந்து தெரியுதா, கீழே 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கா, அப்போது +5ஆ. பட் டோட்டலாக என்னவாக இருக்கும், 15ஆ இருக்கும். ஏன்னா இது 10 கிலோமீட்டர், இந்த 5 கிலோமீட்டர்ஸ் வந்து கீழே போய் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கான். அப்போ இந்த இதுவும் 5 கிலோமீட்டர்ஸ். அப்போ டோட்டலாக பார்த்தா 15 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஆன்சர் வந்து என்னென்னா 15 கிலோமீட்டர்ஸ் தான் அவன் வீட ரீச் பண்ணுறதுக்கு ரிமைனிங் உள்ள கிலோமீட்டர். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.